ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத மகிமையின் நல்ல நாமத்தினால் இந்த நல்ல அருமையான வேளையில் ஜீவபாதை எழுப்புதல் ஒளித்தின் சார்பாகவும் ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி அன்போடு நான் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதை, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை கர்த்தர் மிகவும் விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் அளவில்லாதபடிக்கு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பயம் நம் அனைவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே எதற்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால், பாவம் செய்வதற்கு பயப்பட வேண்டும். மற்றவர்களை இழிவாக நினைப்பதற்கு, இழிவாக பேசுவதற்கு பயப்பட வேண்டும். மற்றவர்களை குறித்து ஏளனம் பண்ணக்கூடாது, கேலி செய்யக்கூடாது, கிண்டல் செய்யக்கூடாது, யாரையுமே அற்பமாக நினைக்கக்கூடாது. ஒருவேளை இந்த நிலையில் நீங்கள் ஒருவேளை உங்களை மற்றவர்கள் ஏளனம் பண்ணலாம், கேலி செய்யலாம், கிண்டல் செய்யலாம், உங்களை வெறும் அற்பமாக பார்க்கலாம், அற்பமாக உங்களை குறித்து பேசலாம். ஒருவேளை நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று உங்களை ஒதுக்கிவிடலாம், தள்ளிவிடலாம், வெறுத்துவிடலாம். உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதியும் ஒருவேளை இருண்ட பகுதியாக இருக்குமானால், ஒரு இருளின் வாழ்க்கை, ஒரு கசப்பான வாழ்க்கை, ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை இன்றைக்கு தருகிறார். இதோ என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முதலாவது வாஞ்சிக்கிறார், பிரியமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் துக்கத்தை மாற்றுவதற்கு அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வேதனையோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கிறீர்கள், ஐயோ எனக்கு உதவுவார் இல்லை, என் வாழ்க்கையில் அநேக ஏமாற்றங்கள், என்னுடைய வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தோல்விகள், நிம்மதியே இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த நல்ல வேளையில் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு சமாதானம் உண்டு, உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருண்ட பகுதிகளும் மாறும். ஒருவேளை இருளின் ஆதிக்கத்துக்குள்ள இருண்ட பகுதியாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில், ஒரு வெளிச்சமற்ற தன்மை, என் வாழ்க்கையே இருண்டு விட்டது என்று கலங்கி கொண்டு ஒரு இருண்ட வாழ்க்கை வாழ்ந்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல வேளையில் சொல்லுகிறார், மகனே மகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், உங்கள் இருண்ட வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருண்ட வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு தன்னுடைய பரிசுத்த வேதத்தில் உங்களுக்காக நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் உங்களுக்காக என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நல்ல வாக்குத்தத்தை செய்து வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதுங்க, கலங்கி போகாதுங்க. இனி உன் சூரியன் உனக்கு அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை,
என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது என்று ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தை இந்த நேரத்தில் உங்களுக்காக கொடுக்கிறார். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60:20 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க இருண்ட வாழ்க்கை மாறுகிறது. இதோ உங்கள் சூரியன் அஸ்தமிப்பது கிடையாது, மறைவது கிடையாது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு நீதியின் சூரியனாய் உதிக்கிறார். உடைய வாழ்க்கையில இருண்ட பகுதி மாறுகிறது, உடைய வாழ்க்கையில இருள் மறைகிறது. இருண்ட பகுதியெல்லாம் நீங்கி உடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமாய் உண்டாக போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் உண்டாக போகிறது, ஒரு வெளிச்சம் உண்டாக போகிறது. எல்லா துக்கமும் எல்லா வேதனைகளும் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றி போடுகிறார். உன் இருண்ட வாழ்க்கை இப்பொழுது மறைகிறது. எப்பொழுது எப்படி ஒரு இருண்ட அறைக்குள் போய் ஒரு தீக்குச்சை எடுத்து பத்த வச்ச உடனே ஒரு சிறிய தீக்குச்சியின் வெளிச்சம் வந்த உடனே எப்படி அந்த இருண்ட ஒரு அறையானது அந்த ஒரு தீக்கச்சியுடைய வெளிச்சத்தை கண்டவுடன் அந்த இருள் மறைகிறதோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நீதியின் சூரியன் உதிக்கிறதா இருக்கிறது. உன் இருண்ட வாழ்க்கை மறைகிறது. அது வியாதியின் வாழ்க்கையா இருக்கலாம், கடன் பிரச்சனையின் வாழ்க்கையா இருக்கலாம், ஒருவேளை குடும்ப போராட்டத்தின் வாழ்க்கையா இருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவம் வாழ்க்கையில் உங்களை இருண்ட பகுதிகளுக்குள் தள்ளி இருக்குமானால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு நீதியின் சூரியனாய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பிரகாசிக்கிறார், உதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறாருங்க, எல்லா இருண்ட பகுதியும் மறைகிறது, உங்கள் துக்க நாட்கள் முடிகிறது. போதும், இனி நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்கள் வேதனைகளை மாற்றுகிறார், உங்கள் துக்கத்தை மாற்றுகிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், படிப்புல, எந்த பகுதி ஆனாலும் சரி, அங்கே இருக்கிற இருண்ட பகுதி இன்றைக்கு மறைந்து போகிறது. உன் துக்கம் இன்றைக்கு மறைகிறது. உன் துக்க நாட்களுக்கு முடிவு வருகிறது. உன் வேதனையின் நாட்களுக்கு முடிவு வருகிறது. உன் கண்ணீரின் காரியங்களுக்கு முடிவு வருகிறது. உன் கஷ்டத்துக்கு, உன் கண்ணீருக்கு, உன்னுடைய கடனுக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். சொல்லுகிறார், நீதியின் சூரியன், நீதியின் சூரியன் வாழ்க்கையில் உதிக்க போகிறது. இனி சூரியன் அஸ்தமிப்பதும் கிடையாது, சந்திரன் மறைவதும் கிடையாது. பகலிலும் சரி, இரவிலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உனக்கு ஒளியாயிருக்கிறார், வெளிச்சமாயிருக்கிறார். உன் வாழ்க்கையினுடைய அனைத்து இருண்ட பகுதிகளும் மறைந்து ஒரு பிரகாசம் உண்டாக போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக போகிறது, ஒரு செழிப்பு உண்டாக போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்கள் கவலை மாறப்போகிறது, உங்கள் கவலைக்கெல்லாம் பதில் கிடைக்க போகிறது, உங்கள் துக்கத்துக்கெல்லாம் பதில் கிடைக்க போகிறது, உங்கள் வேதனைகளுக்கெல்லாம், உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு பதில் கிடைக்க போகிறது. அவர் சொல்லுகிறார், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், இனி உங்களுக்கு இருள் இல்லை, ஒரு புதிய வெளிச்சம். இந்த புதிய வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு உண்டாகிறது. காரணம், உங்களுடைய துக்க நாட்கள் முடிவனமாய், உங்கள் துக்க நாட்களை போக்குவனமாய் இயேசு கிறிஸ்துவே நீதியின் சூரியனாய் வந்து உங்கள் வாழ்க்கையில் உதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையின் பகுதி மாறப்போகிறது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது, உங்கள் வாழ்க்கையில் வறுமை மாறப்போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரம் மாறப்போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் வெறுமை மாறப்போகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருண்ட பகுதியை மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கட்டளையிடுகிறார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள், ஆண்டவரே என் இருண்ட வாழ்க்கையை மாற்றுங்க டாடி, என் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் உண்டாகட்டும், நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கிற வேலையில், தெய்வத்துக்கு பயப்படுகிற அந்த பயபக்தியோடு ஆண்டவரை தேடுகிற வேலையில், உடைய வாழ்க்கையினுடைய அனைத்து இருண்ட பகுதிகளும் இப்பொழுதே மறைந்து கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரே சகோதரியே, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையினுடைய பகுதியை மாற்ற விரும்புகிறார். இப்பொழுதே உங்களை தொட்டு சுகமாக்க விரும்புகிறார். உங்களை தொட்டு குணமாக்க விரும்புகிறார். இயேசு உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். எப்பேற்பட்டதான நோயாக இருந்தாலும், கொடிய வியாதியாக இருந்தாலும், சுகமளிக்க முடியாது என்று கைவிடப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசு குணமாக்குறார். நீதியின் சூரியன் உங்களுடைய இருண்ட பகுதியை உதிக்கிறது. உங்கள் வாழ்க்கை பிரகாசமடைய போகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய உதயம் உண்டாக போகிறது. சந்தோஷமாயிருந்த தேவ பிள்ளைகளே, தேவ சமாதானம் உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த போகிறார். பிதாவினுடைய அன்பினால் நீங்கள் பூரணப்பட போகிறீர்கள். பிதாவினால் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். காரணம் என்ன? உங்கள் இருண்ட வாழ்க்கை இப்பொழுது மறைகிறது. இருண்ட வாழ்க்கை இன்றைக்கே கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். காரணம், அவரே நீதியின் சூரியனாய் நித்திய வெளிச்சமாய் உங்களுக்கு இருக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில இனி இருளே கிடையாது, இருண்ட பகுதியே கிடையாத வண்ணமாய் இயேசுவே நித்திய வெளிச்சமாய் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட போகிறார். உங்கள் எந்த பகுதியானாலும், ஊழியமானாலும், குடும்பமானாலும், யாந்த ஒரு காரியமானாலும், எந்த ஒரு சூழ்நிலையானாலும், இயேசுவே நித்திய வெளிச்சமாய் உங்களுக்கு காணப்பட போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் வடிக்கிற கண்ணீர் இன்றைக்கு துடைக்கப்படுகிறார். இயேசு உங்களை இப்பொழுது தேற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு கரம் இப்பொழுது உங்களை தேற்றி கொண்டிருக்கிறது, உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது, உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது, உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அன்பு கரம் உங்கள் கூடவே இருக்கிறது. அவர் கைவிடவே மாட்டார். நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் உதிக்கிறது. இன்று முதல் இப்பொழுது இருந்தே நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் உதிக்கிறது. உங்கள் குடும்பத்தில் உதிக்கிறது. தேவ பிள்ளைய, இருண்ட பகுதி, இருண்ட வாழ்க்கை, இருளான காரியங்கள் எல்லாம் இப்பொழுதே மறைந்து கொண்டிருக்கிறது. சோர்ந்து போகாது, நம்பிக்கையில் திடப்படுங்க, விசுவாசத்தில் பலப்படுங்க. என் வாழ்க்கையில் இயேசு உதயமாகிவிட்டார். இயேசுவே நித்திய வெளிச்சமாய் கடந்து வந்து விட்டார். இனி என் வாழ்க்கையில் இருள் இல்லை என்ற அந்த நம்பிக்கைக்குள்ளும் விசுவாசத்துக்குள்ளும் கடந்து வாருங்கள். இப்பொழுதே அறிக்கை செய்யுங்கள், என் இருள் மறைகிறது, என் இருண்ட வாழ்க்கை மாறுகிறது, வெளிச்சம் உண்டாகிறது, செழிப்பு உண்டாகிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் சுதந்திரவாளி என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் நாவால் அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் குணமாக்கப்படுகிறீர்கள், நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். உடைய சகல காரியங்களும் இன்றைக்கு இப்பொழுதே நீதியின் சூரியன் உதிப்பது நிமித்தமாய் புதுப்பிக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இருந்த பகுதி மறைந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதங்க, கலங்காதங்க. கத்த பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள், நீங்கள் ஆரோக்கியமாய் இருப்பீர்கள். நீடி ஆயுசு உண்டு, நீடி ஆயில் உண்டு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நீதியின் சூரியன் இப்பொழுதே உங்களுக்கு உதித்து கொண்டிருக்கிறது. இருள் மறைகிறது தெய்வ பிள்ளையே, ஒரு பெரிய வெளிச்சம் இப்பொழுது உங்களுக்கு முன்பாய் கடந்து வந்திருக்கிறது. எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கிறது. விடியற்காலத்து வெளுப்பை போல் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி, இயேசு 58:8 நீதியின் சூரியன் உங்களுக்கு உதிக்கிற அந்த வேளையிலே, விடியற்காலத்தின் வெளுப்பை போல் உங்களின் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். நீடி ஆயில் உண்டு. உங்க கண்களால் நிறைய ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய சொந்த கண்களால் நிறைய நன்மைகளை பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய சொந்த கைகளால் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். உடைய இருண்ட வாழ்க்கை மாறுகிறது, உடைய இருண்ட பகுதி மாறுகிறது, இருளான சூழ்நிலை மாறுகிறது. ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறது. தேவ பிள்ளையே,
சந்தோஷமாயிருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. உங்களை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே திடப்படுத்துகிறார். அவருடைய அன்பு கரம் இப்பொழுது உங்கள் மத்தியில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் உங்களை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை ஆற்றி தேற்றி கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையை சோர்ந்து போகாமல் உங்கள் கண்களில் வடிகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இயேசு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக வழக்கமுடுவார், உங்களுக்காக நீதி செய்வார். உங்கள் இருண்ட வாழ்க்கை மறைந்து போகும், மகிழ்ச்சி உண்டாகும், செழிப்பு உண்டாகும். பிரகாசமான ஒரு வாழ்க்கை உண்டு, நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதே, நல்ல வாழ்க்கை கர்த்தர் அமைத்து தருவார். நன்மையானவைகளை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எசை 60:20 படி உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறது. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. உன் துக்க காரியங்களுக்கெல்லாம், உன் வேதனையின் காரியங்களுக்கெல்லாம், துக்க நாட்களுக்கெல்லாம் ஆண்டவர் இப்பொழுதே ஒரு முடிவை கட்டுகிறார். ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம் இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்காக கட்டளையிடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, சமாதானமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, கவலைப்படாது. இயேசு கைவிட மாட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உறுதியாய் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். சுகம் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள், எல்லாவற்றிலும் விடுதலை பெறுவீர்கள். கடனா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், வழக்கா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும். அந்த பிரகாசத்தினால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுப்பார். நீங்கள் விடுதலையின் வாழ்க்கை வாழ்வீர்கள். பிரகாசமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, நல்ல ஆண்டவரை தேடுங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க, ஏசுவேன்னு அறிக்கை செய்யுங்க. அந்த வார்த்தை உங்களை குணமாக்கும், அந்த வார்த்தை உங்களை சுகமாக்கும், அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். நீதியின் சூரியன் உங்கள் மீது உதித்திருக்கிறார். சோர்ந்து போகாதங்க. இப்பொழுதே உங்கள் இருண்ட வாழ்க்கை மாறி உங்க துக்க நாட்கள் முடிந்து போகிறது. சந்தோஷம் சமாதானம் உண்டு. கவலைப்படாதங்க, இயேசு உங்க கூடவே இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார். இந்த செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இதன் மூலியமாய் அவர்களும் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.